கணேச சரணம் சரணம் கணேசா, கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் ஸ்வஸ்திக் டிவி என்பர்களே, என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, உங்கள் அத்துறை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு கலந்த வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இது நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சி. எல்லாம் அல்ல இறைவனுடைய அனுக்கிரகத்தினாலே நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், பூரண மனநிம்மதியோடு நீங்கள் வாழ்வாங்க வாழணும் அப்படின்னு அந்த பரம்பரோட நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கணும், உங்களை நான் ஆசீர்வாதம் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி 2024 பலன்களை பார்க்க போகிறோம். தமிழ் வருடத்தில் இது குரோதி வருடம், புரட்டாசி மாதம் 5ஆம் நாள் சனிக்கிழமை. இன்னைக்கு சந்திர பகவான் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு மேலே காலையில் 7:58 வரைக்கும் போயின்னு இருக்கார். பிறகு பரணி நட்சத்திரத்தில் அனுகிரகம் பண்ணுவார். இது மாணிகபட்சம் நடக்கக்கூடிய நாள் பாருங்கோ. இன்னைக்கு மகாபரணி, மகாபரணி இருக்கக்கூடிய இந்த நாளில் வந்து பித்ருக்களுக்கு திதி கொடுப்பதில் மிக விசேஷமான மகாணிகபட்சத்து நாட்களில் இது ஒன்று. இந்த மகாபரணியில் அவளுக்கு திதி கொடுக்கணும், பித்ருக்களுக்கு திதி கொடுக்கணும், உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும். நிறைய குடும்பங்களில் பெண் சாபம் இருக்கும்பா. அந்த குடும்பத்தில் பிறந்த பெண்களும் சரி, வாழ வந்த பெண்களும் சரி, ஏதோ ஒரு பாதிப்புக்கு ஆளாயிட்டே இருப்பாங்க. பெண் சாபம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்கள்லாம் இந்த மகாபரணியை பயன்படுத்தணும். உங்கள் ஜாதகத்தில் அப்படி தோஷம் இருக்குன்னு உங்கள் அஸ்ட்ராலஜர் சொல்லியிருந்தாருன்னா மகாபரணியை பயன்படுத்தி இன்னைக்கு நீங்க உங்க முன்னோர்களுக்கு திதி கொடுங்க. இந்த நாள்ல இன்னொரு விசேஷம் இருக்கு. இன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி. சதுர்த்தினாலே விநாயகருக்கு விசேஷம், அதுவும் இன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி. நம்ம வாழ்க்கையுடைய கஷ்டங்கள் எல்லாம் விலகக்கூடிய அற்புதமான நாள். இன்னைக்கு பிள்ளையாருக்கு அர்ச்சனை பண்ணி அபிஷேகம் பண்ணி அவரை நமஸ்காரம் பண்றச்சு நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் கரைஞ்சு போகும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கும், நமக்கு வந்து சங்கடங்கள் விலகும். விநாயகர் நம்மளுடைய சங்கடங்களை விலக்குவதனால் இது சங்கடகர சதுர்த்தி. எமதருமை மேஷராசி அன்பர்களே, சந்திர பகவான் இன்னைக்கு உங்க ராசியில தான் போயிட்டு இருக்க. இந்த நாள்ல இயல்பாகவே உங்க வேகமுடைய உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பரபரப்பு இருக்கும். எதுலேயுமே ஒரு வேகம் அதிகம். சில மேஷராசிக்காரர்களுக்கு கோபம் அதிகம். அந்த கோபத்தை குறைஞ்சிட்டா மேஷராசிக்காரால யாராலையும் ஜெயிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வேகம், கோபமும் வேகமாக வர்றதுனால தான் சில சிக்கல்ல மாட்டிக்கிறோம். கோபத்தை விட்டுறணும். இந்த நாளில் சந்திர பகவான் உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால உங்களுடைய ஹெல்த்தில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதே நேரத்தில் இந்த நாளில் புதன் பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கார். நல்ல வேலை வாய்ப்பு யங்ஸ்டர்ஸுக்கு கிடைக்கும். கிழமைநாதனாக இருக்கக்கூடிய சனி பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கார். சகோதரனுடைய உடல்நலம், சித்தப்பாவுடைய உடல்நலம் இதில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். வேலை பார்க்குற இடத்துல மேலதிகாரியே பகச்சிக்கப்படாது. உங்களுடைய ஹையர் அஃபிஷியல் இப்போ வேணும்னே ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணுவார். நீங்கள் நல்லா உழைச்சா கூட உங்களை அப்ரிஷியேட் பண்ணாமல் சுமாராக உழைச்சா உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவார். மனசு கொதிக்கும். இப்படி பண்ணுறாரே இவர், வேணும்னே பண்ணுறாரேன்னு தோணும். வேணும்னா பண்ணுவார். வெறும் கருவி தான் அவர். அவரை இயக்குகிற விதி வேற. அதனால் நீங்கள் அவர்கிட்ட கோவப்பட்டு பிரச்சனை இல்லை. பப்பட் ஷோ நடக்கிறது இங்கே எல்லாமே. ஒரு பொம்மல் ஆட்டம் நடக்குது, ரொம்ப புதுமையாக இருக்குதுன்னா நம்ம எல்லாருமே பொம்மைகள் ஆடின்னு இருக்கோம். விதிங்கிற கயிறு கட்டி இறைவன் நம்மளை இழுத்துட்டு இருக்காங்க. அதனால இன்னைக்கு உயரதிகாரிகள் அப்படி சில பிரச்சனைகள் பண்ணுவா, பொறுத்து போகணும், கோவப்படப்படாது. முதல்ல இன்னைக்கு என்ன தேய்ச்சி குளிக்கணும்.
அது ரொம்ப முக்கியம். எண்ணெய் தேய்ச்சி குளிக்காதனாலேயே இன்னைக்கு பலருக்கு சரும நோய்கள் வருது, இன்னைக்கு ஸ்கின் டிசீஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு. அதற்கு அடிப்படை காரணம் நம்மளுடைய உடம்புல நம்ம எண்ணெய் சுரப்பிகளை சரியாக வேலை செய்ய விடலை, சரியாக எண்ணெய் பசை இல்லை, அது உடம்புல சரிசமமாக இல்லை, எப்படி இருக்கிறோமோ அந்த அளவில் இல்லை, சரும வறட்சிக்கு வழி விடுறோம். அதனால் இன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் நிறைய பேருக்கு புகுந்த வீட்டில் நல்ல உறவுகள் அமையும், சில பேருக்கு கல்யாணம் சம்பந்தப்பட்ட செய்தியும் வரும், பெண்களுக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வரும், உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்க பின்பற்ற வேண்டிய எண் 5 வண்ணம் இலைப்பச்சை வண்ணம். ரிஷபராசி என்பர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு 10 இடத்துல சனி பகவான் உட்கார்ந்து இருக்கார், கங்கணங்கண்டின்னு உட்கார்ந்து இருக்கார், சம்மணம் போட்டு உட்கார்ந்து இருக்கார். இன்னைக்கு ஆபீஸுக்கு வா, ஒரு கை பார்க்கறேங்கிறார், அப்படி இருக்கார் சனி பகவான். இன்னைக்கு வேலை பார்க்குற இடத்துல சிலருக்கு புதிய வேலை தேடக்கூடிய ஒரு அவசியம் வரலாம். இல்லை சார், நான் ஆல்ரெடி புது வேலை தேடின்னு இருக்கேன், எனக்கு ஒரு வேலை கிடைச்சிடுத்து அப்படிங்கிறவா. சில பேருக்கு என்னாகும், ஆஃபீஸ் நல்லாவே போயின்னு இருக்கும், சார் எனக்கு இந்த கம்பெனியில் ரொம்ப நாள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு பிடிக்கல சார், நான் ஒரு ஜாப் மாறுறேன், ட்ரை பண்ணுறேன், வேறு ஜாப் மாறுறேன்பா, அவளுக்கு ஜாப் கிடைக்கும். அவள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். கிரகங்கள் சித்து விளையாட்டு பண்ணின்னு இருக்கு. இப்போது சனி வக்கரமாக உட்காந்துருக்கார், நன்னா இருக்கிற வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலையை மனசு தேட வைக்கும், அவசரப்பட்டு ஜாயின் பண்ணக்கூடாது. அப்படி வேலை கிடைச்சாலும் உங்களுடைய அஸ்ட்ராலஜரை கன்சல்ட் பண்ணி வேலையில் ஜாயின் பண்ணலாமான்னு தெரிஞ்சுட்டு, உங்கள் சுயஜாதகம் என்ன சொல்கிறதுன்னு தெரிஞ்சுட்டு முடிவு பண்ணுங்க. 10 சனி வக்கரமாக இருக்கார் புரிஞ்சுக்கோங்க, அதனுடைய இக்கட்டை புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு தன வருமானம் நல்லா இருக்கும், நல்ல காசு பணம் வரும், குடும்ப உறவுகள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க, குரு பகவானுடைய அனுக்கிரகத்தினால செல்வ செழிப்பு வரும். ராசியில குரு இருக்கார், ராசியில குருனா திக்பலமா இருக்காருன்னு அர்த்தம், அந்த குரு அப்படி இருக்கிறது ரொம்ப விசேஷம். சந்திரன் 12 உட்கார்ந்து இருக்காரே, அதனால பயணங்கள் நிறைந்த நாளாகவும் இருக்கும். அம்மாவுடைய உடல் நலத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் இருக்கும், அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க பின்பற்ற வேண்டிய எண் 2 வண்ணம் முத்து வண்ணம். மிதுனராசி என்பர்களே, அருமையான நாள் மிதுனராசிக்காரர்களுக்கு, லாபத்துல சந்திரன் போறார், நாள் லாபமான நாள், மனசுல எண்ணின எண்ணங்கள் வெற்றி பெறும், இன்னைக்கு நல்ல காசு பணம் சம்பாதிக்கணும் மனசுக்கு தோணும், நல்ல வருமானம் வரும், நல்ல செலவும் வரும். என்ன சார் அப்படி பொசுக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டே செலவு வரும் சொல்லிட்டே அப்படின்னா, மிதுனராசிக்காரங்களுக்கு 12 குரு போயின்னு இருக்காரே, செலவை தராம வேற என்ன பண்ணுவார், செலவு வரும், மனைவி வகையில உங்க மக்கள் வகையில செலவுகள் வரும். இப்பதான் தங்கம் வாங்கணும்னு எல்லாரும் ஆசைப்படுவா வீட்டுல, இப்ப வாங்கி தராம நல்ல எப்ப வாங்கி தர பொருள் நீங்க அப்படின்னு ஒய்ஃப் கேட்பாங்க. அதனால இந்த நாளில் செலவுகள் வரும், சந்தோஷமா செலவு பண்ணணும். யங்ஸ்டர்ஸ்க்கு அருமையான நாள், புதன் பகவான் பாருங்க எவ்வளவு நன்னா இருக்கார், உச்சமா இருக்கார், படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி நாட்கள்ல படிச்சல ரொம்ப நன்னா பாடங்கள் பதியும். இன்னைக்கு சரஸ்வதியை நமஸ்காரம் பண்ணணும், கல்வியில ஒருத்தர் நல்ல வரணும்னு சொன்னா சரஸ்வதியை நமஸ்காரம் பண்ணணும், வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள், அந்த சரஸ்வதியை நமஸ்காரம் பண்ண பண்ண உங்களுடைய படிப்பு ரொம்ப நல்லா வரும். அதுவும் பிரம்ம முகூர்த்தத்தில் காலையில் சரஸ்வதியை நமஸ்காரம் பண்ணிட்டு, காலையில் 4-6 அந்த நேரத்தில் நீங்கள் சரஸ்வதியை நமஸ்காரம் பண்ணிட்டு பாடத்தை படிச்சு பாருங்க, பிரமாதமாக புரியும். 10th +1+2 படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அபாரமான ஞாபக ஆற்றல் வளரும். வியாபாரிகளுக்கு நல்ல முன்னேற்றம் வரும்னு இருக்கு, யங்ஸ்டர்ஸ்க்கு இன்னைக்கு நல்ல வேலை கிடைக்கும், சிலருக்கு ஆஃபீஸில் ப்ரமோஷன் கிடைக்கும், எல்லாம் சரிங்க சார். சித்தப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு பாதிக்குமே,
உறவுகளில் சிலருக்கு உடல்நலம் பாதிக்குமே, அது கொஞ்சம் பார்த்துக்கணும். சிலருக்கு ஃபாரின்ல இருக்கிற வாழ்க்கு வேலை வாய்ப்புகள் சில பாதிப்புகள் தெரியலாம். உங்களுடைய கம்யூனிகேஷன், நீங்க பேசுற வார்த்தை ஒண்ணு தப்பா அடுத்த வாழ்க்கை போய் சேரும். அதனால பேச்சுல ஆம்பிகூட்டி இல்லாம நீங்க பேசணும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க பின்பற்ற வேண்டிய எண் ஒன்று, வண்ணம் மாணிக்க வண்ணம். கடகராசி என்பர்களே, கடகராசிக்காரனுக்கு சந்திர பகவான் பத்தாம் இடத்துல போறாருன்னா சந்தோஷம், நல்ல வேலை கிடைக்க போறதுன்னு அர்த்தம். ஆனால் அடிமனசுல இன்னைக்கு ஒரு கலக்கம் இருந்துருக்கும். சிலர் கர்ம காரியங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இன்னைக்கு வருது. குடும்பத்து பெரியவாளுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுக்கணும் இன்னைக்கு கடகராசிக்காரர். சில பேருக்கு மனசு கோர்த்து கேஸ் பிரச்சனை இதை நோக்கி போயிட்டே இருக்கும். மனசு அமைதிப்படுத்தும். உங்க பேச்சுக்கள்ல, உங்க கருத்துக்கள்ல தவறான விஷயங்கள் இன்னைக்கு எதுவும் பேசப்படாது. ஃபினான்சியல் விஷயங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கு. உங்களுக்கு குடும்பத்து பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்குது. இந்த நாள் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். சனி பகவான் எட்டுல இருக்கிறதுனால கொஞ்சம் உடல் நலத்தை பார்த்துட்டா ரொம்ப நல்லது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க பின்பற்ற வேண்டிய எண் ஐந்து, வண்ணம் இலைப்பச்சை வண்ணம். சிம்மராசி என்பர்களே, சிம்மராசிக்காரங்களுக்கு சூரிய பகவானை பாருங்க. இரண்டாம் இடத்துல சூரிய பகவான், புதன் பகவான். இப்ப ரொம்ப மனசு விட்டு பேசுவீங்க எல்லாத்தையும். லைஃப் பார்ட்னரை மட்டும் எப்படி பேலன்ஸ் பண்ணி கொண்டு போறது தெரியாம கொஞ்சம் தவிச்சுக்கிட்டு இருப்பீங்க. நண்பர்கள், நெருங்கிய நண்பர்கள் சிலருக்கு உடல்நல பாதிப்பு இருக்கும். இன்னும் சிலருக்கு பிசினஸ் பண்ற இடத்துல, வேலை பண்ற இடத்துல நண்பர்களோடு முரண்பாடு வரும்னு இருக்கு. இன்னைக்கு பொறுமையா இருக்கணும். இன்னைக்கு உங்களை சந்திக்கக்கூடிய சில பேர் வேணும்னே தவறான கருத்து சொல்லுவாங்க. நீ ஷேர் மார்க்கெட்ல இன்னுமா இன்வெஸ்ட் பண்ணாம இருக்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்னுமா இன்வெஸ்ட் பண்ணாம இருக்க, அந்த பாலிசி இன்னுமா எடுக்காம இருக்கேன்னு உங்களை வழிகாட்டுவார்கள். உங்கள் நன்மைக்காக அல்ல, உங்களுக்கு உங்களை தவறாக வழி நடத்துவார்கள். அதில் புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த நாள் உங்களுக்கு ஏழுல சனி இருக்க, அவங்களை சந்திக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய ஆலோசனைகள் ஒன்றுக்கு இரண்டு முறை வெல் விஷஸ் டிஸ்கஸ் பண்ணி முடிவெடுக்கணும். அவசரப்பட்டு முடிவெடுக்க கூடாது. நீங்கள் வாழ்க்கையில பணத்தை இழப்பதற்கோ வாழ்க்கை இழப்பதற்கோ சிலர் இன்றைக்கு முயற்சி செய்வாங்க. யார் பேசினாலும் அதுல கவனமா இருங்க. அந்த கருத்தை அப்படியே ஏத்துக்கிடாதீங்க. புதுசா வேலை கிடைக்கிற யோகம் இன்னைக்கு அருமையா அமையுது. சிலருக்கு மனசுல தப்பான எண்ணம் ஓடுது. எட்டுல ராகு பாருங்க, தப்பு தப்பான சிந்தனை ஓடுது. கோழைத்தனமான சிந்தனைகள் ஓடிட்டு இருக்கு. ஏண்டா வாழணும்னு நினைக்கிறீங்க? அதை கைவிட்டுறணும். வாழ்க்கை வாழ்வதற்கு அதை புரிஞ்சுக்கிடணும். மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கர பகவான் உங்களுக்கு செல்வ செழிப்பு தரப்போறாரு. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க பின்பற்ற வேண்டிய எண் ஆறு, வண்ணம் வெள்ளை வண்ணம். கன்னிராசி என்பர்களே, கன்னிராசிக்காரங்களுக்கு புதன் பகவான் அனுகூலம் செய்யற மாதிரி வேற யார் அனுகூலம் செய்வாங்க? பெத்த அம்மா மாதிரியில புதன் பகவான் அனுகூலம் பண்ணுது. இப்போ இந்த நாட்கள்ல வந்து நரசிம்மர் ஸ்லோகத்தை படிங்க கன்னிராசிக்காரங்க, எல்லாம் ஜெயிப்பீங்க. இன்னைக்கு பயணங்கள் அவாய்ட் பண்ணுங்க. யாராவது வம்பு கிழித்தாங்கன்னா நீங்க கம்முணருங்க. உங்க வாயை இழுத்து அவங்க வடை சுட்டு பார்ப்பாங்க. நீங்க ஒரு சிக்கல்ல உங்களை மாட்டி விடுறதுக்கு வேலை நடக்கும். எச்சரிக்கையா இருந்துக்கணும் கன்னிராசிக்காரங்க. பயணங்களை தவிர்த்துறணும். அம்மா நல்லா இருக்கியமான்னு கேட்கணும். அம்மாவுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுக்கணும். இந்த நாளில் வியாபார முயற்சிகள் வெற்றி பெறுது. ஃபினான்ஷியலாக உங்களுக்கு நல்ல லாபம் வருது. அதெல்லாம் மன மகிழ்ச்சியான நாள் தான். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க பின்பற்ற வேண்டிய எண் ஒன்பது, வண்ணம் பவள வண்ணம். துலாம் ராசி என்பர்களே,
இந்த நாள் மிக அனுகூலமான ஒரு நாள். நிறைய பேருக்கு காதல் உறவுகள் இப்பதான் மலரும். காதல் விஷயங்கள் கல்யாணத்தில் முடியக்கூடிய அனுகூலம் இப்போ கிடைக்கும். உங்க வாழ்க்கை துணைவருக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வரும். பினான்சியல் மேட்டர்களை மட்டும் இப்ப பார்த்து முடிவெடுக்கணும். குடும்பத்து பெரியவங்களுடைய உடல் நலத்துல கொஞ்சம் அக்கறை எடுக்கணும். படிக்கிற மாணவர்களுக்கு படிப்புல கவனம் குறைவு ஏற்படுது. சில விஷயத்துல அசால்ட்டா படிக்கிறீங்க, நிறைய நேரம் படிக்கிறீங்க, இல்லாம இல்ல நிறைய நேரம் படிக்கிறீங்க, ஆனா கொஞ்சம் அசால்ட்னஸ் இருக்கு. இன்னும் கொஞ்சம் கவனமா படிக்கணும், படிச்சா வாழ்க்கையில ஜெயிச்சுக்கிட்டு நீங்க வரலாம். துளாராசிக்காரங்களுக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் இது நல்ல அனுகூலமான ஒரு நாள். வியாபாரிகளுக்கு கடல் கடந்து வியாபாரம் செய்யக்கூடிய எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய யோகம் இப்ப கூடி வரும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க பின்பற்ற வேண்டிய எண் 5 வண்ணம் பச்சை வண்ணம். விருச்சிக ராசி என்பர்களே, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குருவுடைய பார்வை நன்மையை செய்யும். சந்திர பகவான் இப்ப உங்களுக்கு ஆறாம் இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு இருக்காரு. புதுசா வேலை தேடுற யங்ஸ்டர்ஸ்க்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். 11 இடத்துல புதனும் கேதுவும் சூரியனும் அரசு வெளியில கொஞ்சம் டாக்ஸ் விஷயங்கள் உங்களுக்கு இருக்கும். அரசுக்கு செலுத்த வேண்டிய வரியை முறையா செலுத்திருங்க, இல்லாட சில தொந்தரவுகள் இருக்கும். இந்த நாள்ல வம்பு வழக்கத்தை நோக்கி மனசு போகும், கொஞ்சம் ஒதுங்கிருங்க. சுக்கர பகவான் இப்பொழுது 12 இருக்காரு. உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு இப்ப ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வரும். ஒரு நல்ல நாளா இந்த நாள் அமையுது. அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க பின்பற்ற வேண்டிய எண் 2 வண்ணம் முத்து வண்ணம். தனுசு ராசி என்பர்களே, பூர்வ புண்ணிய அனுக்கிரகம் நிறைந்த அற்புதமான நாள். சிலருக்கு இன்னைக்கு என்ன தோணும், வேலையை விட்டுருவோம், பிஸ்னஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற எண்ணங்கள் தோணும். உங்களுடைய குழந்தைகள் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிடணும். சில பேருக்கு குழந்தை பாக்கியம் வேண்டி இன்னைக்கு விநாயகரை வழிபட்டால் குழந்தை பாக்கியம் அமையும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இன்னைக்கு விநாயகருக்கு தேங்காய் மாலை போட்டு அவரை வழிபடுங்க, குழந்தை பாக்கியம் உண்டாகும். பிஸ்னஸ் ரொம்ப அனுகூலமா இருக்க போகுது. இன்னைக்கு யங்ஸ்டர்ஸுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. மிடில் ஏஜ் பர்சன்ஸுக்கு இன்னைக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். நம்மளை சொல்லலையேன்னு கவலைப்படாதீங்க, உங்களுக்கு இன்னைக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க பின்பற்ற வேண்டிய எண் 9 வண்ணம் நீல வண்ணம். மகர ராசி என்பர்களே, மகர ராசிக்காரங்களுக்கு சுக்கர பகவானுடைய அனுகூலம் மிகச்சிறப்பு. சுக்கரன் இப்ப 10 இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு நல்ல வேலை வாய்ப்பு கொடுப்பாரு. உங்க யோகாதிபதி சுக்கரன் நல்ல வேலை வாய்ப்பு கொடுப்பாரு. கம்ப்யூட்டர் துறையை சேர்ந்த உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. பெண்களுக்கு அருமையான நாள், தொட்ட காரியங்கள் துலங்கும். கைராசிக்காரங்கன்னு பேர் எடுப்பீங்க நீங்க வேலை செய்கிற துறைகள்ல. மருத்துவர்களுக்கு நல்ல பேரும் புகழும் கிடைக்கும். திரைத்துறையை கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு பொன்னான வாய்ப்பு வரும். இன்னைக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் நமக்கு கூடி வருவீங்க. இன்னைக்கு சந்தோஷமா இருங்க. நேரம் கிடைச்சிச்சுன்னா மதுரையில் போய் மீனாட்சியை கும்பிட்டுறணும். நான் ஆட்சி செய்து வரும் நான்மாட கூடலிலே மீனாட்சி என்ற பெயர் எனக்கு அப்படின்னாங்க பாருங்க, மீனாட்சியை கும்பிடணும். மீனாட்சியுடைய அனுக்கிரகம் கிடைச்சா மகர ராசிக்காரர்களுக்கு பெரிய பெரிய வெற்றி வந்துடும். இன்னைக்கு சில பேர் கோயிலுக்கு பக்கத்திலே கூடியிருப்பாங்க, கோயில் பக்கமே எட்டி பார்க்க மாட்டாங்க, அப்படி ஒரு நல்ல பழக்கம் நிறைய பேர் வச்சிருப்பாங்க. நீங்க அந்த நல்ல பழக்கத்தை கைவிட்டுட்டு கோயிலுக்கு போங்க, சாமியை கும்பிடுங்க. சாமியை கும்பிட கும்பிட நல்லா இருப்பீங்க. மீனாட்சியுடைய அருள் இருந்தால் இன்னைக்கு வாழ்க்கையில் மகர ராசிக்காரங்க முன்னேறுவீங்க. பிசினஸ்ல பெரிய வளர்ச்சி வரும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க பின்பற்ற வேண்டிய எண்
இரண்டு வண்ணம் முத்து வண்ணம். கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்காரங்களுக்கு சந்திர பகவான் இன்னைக்கு உங்க கம்யூனிகேஷன்ல கவனமா இருங்கன்னு புரிய வைக்கிறார். பெண்களுக்கு இன்னைக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு, சகோதரன் சப்போர்ட்டா இருப்பாரு, வீட்டுக்காரரும் சப்போர்ட்டரா இருப்பாரு, அவர் கொஞ்சம் பக்க பலமா இருந்துக்கிடுவார் இன்னைக்கு. உங்களுக்கு கவலைப்படாதீங்க, ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் இல்லாத உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. பிஸ்னஸ்ல அளவா தாங்க இப்ப இன்வெஸ்ட் பண்ணணும், புது பிஸ்னஸ் முயற்சி வேணாங்க. அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க பின்பற்ற வேண்டிய எண் ஏழு வண்ணம், மல்டி கலர் வண்ணம். மீனராசி அன்பர்களே, இந்த நாள்ல சந்திர பகவான் நல்ல காசு போன லாபத்தை கொடுப்பாரு, ஃபாரின் வாய்ப்பை கொடுப்பாரு. ஆனா பாருங்க, 12ல் சனி உட்கார்ந்துருக்கு பாருங்க, சிலருக்கு வேலை மாற்றம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கும். புதுசா வீடு பணி வாங்கக்கூடிய யோகம் உண்டு, பிசினஸ்ல நல்ல முன்னேற்றகரமான தகவல் வருது இன்னைக்கு. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க பின்பற்ற வேண்டிய எண் ஆறு வண்ணம், பால் வெள்ளை வண்ணம். நமது இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியில தினந்தோறும் உங்க ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களை கோச்சார கிரகங்களின் அடிப்படையிலும் நிமித்தங்களின் அடிப்படையிலும் உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரணும், ஜாதக ஆலோசனை வேணும்னா எங்களை நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். இங்க நாங்க கொடுத்துருக்கக்கூடிய அலைபேசி என்ன, நீங்க தொடர்பு கொண்டு எங்கள்கிட்ட ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு மீட் பண்ணலாம். சென்னையில டி நகர்லயும் நங்கநல்லூர்லயும் எங்களுடைய ஆஃபீஸ் ரன் ஆயிட்டு இருக்கு. உங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணாலும் அவைலபிள் தான். இதுதான் எங்களுடைய வாட்ஸ்அப் எண், இதில் உங்களுடைய பேரும் நீங்கள் தற்போது வசிக்கக்கூடிய ஊரின் பெயரையும் குறிப்பிட்டு அப்பாயின்மெண்ட் வேணுங்கிறதுங்க. எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணுமா, நியூமராலஜி பார்க்கணுமா, திருமண பொருத்தம் பார்க்கணுமா, சுப முகூர்த்தம் பிடிக்கணுமா, வாஸ்து ஆலோசனை வேண்டுமா, எந்த வகையான ஜோதிட ஆலோசனையாக இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் ப்ரொஃபஸர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.